ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, 12th ஸ்டாண்டர்ட் தமிழ் இயல் நான்கில் உள்ள செகண்ட் நெடுவினா தான் பார்க்க போகிறோம். க்வெஸ்டின் என்னென்னா, பண்டைய கால கல்வி முறையில் ஆசிரியர் மாணவர்களுக்கிடையே நிகழ்ந்த கற்றல் கற்பித்தல் முறைகளை தொகுத்து எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. குறிப்பு சட்டகம், முன்னுரை, வித்யாரம்பம், மையாடல், கையெழுத்து, மனன பயிற்சி, எழுத்தாணிகள், வாதம் புரிதல், முடிவுரை. முன்னுரை: பண்டைய கால கல்வி முறையில் ஆசிரியர் மாணவர்களுக்கிடையே நிகழ்ந்த கற்றல் கற்பித்தல் முறைகளை பற்றி கீழே தெளிவாக காண்போம். ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் வித்யாரம்பம்: ஏட்டின் மீது மஞ்சள் பூசித்து பையனிடம் கொடுத்து வாசிக்க செய்வார்கள். உபாத்தியாயர் நெடுங்கணக்கை சொல்லிக் கொடுக்க மாணாக்கன் அதனை பின்பற்றி சொல்லுவான். இப்படி உபாத்தியாயர் ஒன்றை சொல்ல அதை மாணாக்கர்கள் பலரும் சேர்ந்து சொல்வதை முறை வைப்பது என்று சொல்வார்கள். மையாடல்: சுவடிகளில் உள்ள எழுத்துக்கள் செவ்வனே தெரிவதற்காக சுவடியில் வசம்பு, மஞ்சள், மணத்தக்காளி இலை சாறு அல்லது ஊமத்தி இலை சாறு, மாவிலை கறி, தர்ப்பை கறி முதலியவற்றை கூட்டி செய்த மையை அதில் தடவுவார்கள். அந்த மை எழுத்துக்களை விளக்கமாக காட்டுவதோடு கண்ணுக்கு குளிர்ச்சியையும் தரும். கையெழுத்து: பிள்ளைகள் முதலில் மணலில் எழுதி பழகுவார்கள். அதனால் அவர்களுடைய எழுத்துக்கள் வரிசையாகவும் நன்றாகவும் அமையும். உபாத்தியாயர் முதலில் தரையில் எழுத அதன் மேல் பிள்ளைகள் எழுதி பழகுவார்கள். அதன் பிறகு தாமே எழுதி பழகுவார்கள். மனன பயிற்சி: தமிழில் நிகண்டு, நன்னூல், காரிகை, தண்டியலங்காரம், நீதி நூல்கள் முதலியவை மனன பயிற்சிக்கு உதவிய நூல்களாகும். எழுத்தாணிகள்: எழுத்தாணியை ஊசி என்றும் கூறுவதுண்டு. மடக்கெழுத்தாணி, வாரெழுத்தாணி, குண்டெழுத்தாணி என்பன எழுத்தாணியின் வகைகள். வாதம் புரிதல்: கல்வியில் வாதம் செய்தல் நம் நாட்டு பள்ளிக்கூடங்களில் இருந்தது. மிகச்சிறந்த நூற்பயிற்சியுடையோர் அரசவைகளில் வாதம் புரிந்து தம் கல்வி திறமையை நிலைநாட்டுவர். லாஸ்ட் முடிவுரை: அக்காலத்து கல்வி முறைகளே மீளாவிடினும் அப்பள்ளிக்கூடங்களின் அடிப்படையான உண்மைகளே ஏனும் நாம் அறிந்து கொண்டு வாழ முயல்வோமாக. நெக்ஸ்ட் க்வெஸ்டின் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. Thank you for watching.